அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் இந்த மதம் எல்லாம் வந்து அவர்களை ரொம்ப பெரிய அளவில் தாக்காது. இது மாதிரி ஒரு பண்டிகை இருக்குது, இதை எப்படி கொண்டாடணும், இல்லை அது வேற்று மதம், அந்த மதத்தோட பண்டிகையை நாங்கள் கொண்டாட மாட்டோம்ன்ற மாதிரி பெரிய அளவில் அவர்களுக்குள் வேறுபாடெல்லாம் பெருசாக இருக்காது. கிட்டத்தட்ட பிஜேபின்னு வச்சுக்கலாமே, பிஜேபி கட்சி என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு காவி கட்சி, இந்துத்துவாவை பேசக்கூடிய ஒரு கட்சியோட ஒரு கேரக்டராக வந்து இவரை கிறித்துவ முறைப்படி தான் அடக்கம் செய்ய வேண்டும், எங்களுக்கு அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்கே தமிழகத்தை சேர்ந்த அந்த சென்சார் அதிகாரிகள் வந்து இந்த படத்துக்கு நாங்கள் சான்றிதழே வழங்க மாட்டோம் என்று அவர்கள் 32 கட்டு வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த திரைப்படத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம். அதுவும் 32 கட்டு பண்ண பிறகும் பட் வெளியிலிருந்து வரக்கூடிய ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, இந்த ஒரு இந்துத்துவா கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் சரி, மதமாற்றம் செய்வதற்காகவே சுற்றுறாங்க அப்படின்ட்டு ஒரு குரூப் சித்தரிக்கப்படுகிறது, அவர்களாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரிகள்கிட்ட பேசுகிறேன், இது நடக்கிறது நம்ம ஆட்சி, என்ன வேணாலும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு எச் ராஜா அவர்கள் போல ஒரு கேரக்டர்லாம் வச்சு கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே இண்டிகேட் பண்ணிட்டார் அப்படின்ட்டு தான் சொல்லணும். நாம் இன்று வந்து இந்த திரைப்படம் பேசக்கூடிய அளவுக்கு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, வணக்கம் நேயர்களுக்கு வந்து நாம் இதற்கு முன்பு ஒரு முறை வந்து மாநாடு என்ற திரைப்படத்தை பற்றி அதில் நமது பார்வை என்ன என்பதை குறித்து நாம் பேசியிருப்போம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கீங்க. வழக்கமாக அரசியலை விவாதிக்கும் இந்த நிகழ்வு, இந்த நமது நிகழ்ச்சி என்பது முதல் முறையாக ஒரு திரைப்படத்தை பற்றி விமர்சனம் செய்திருந்தோம், அதற்கு நேயர்கள் பரவலான வரவேற்பை அளித்திருந்தீர்கள். அந்த மாநாடு திரைப்படத்தை பற்றி எதற்கு பேசினோம் என்றால், இது வந்து இன்றைக்கு சமகாலத்தில் சமூகத்தில் நிகழக்கூடிய பல்வேறு சிக்கல்களை ஒரு திரைப்படத்தின் வாயிலாக அந்த படம் வந்து சுட்டிக்காட்டியிருந்தது என்ற காரணத்தால் தான் நாம் மாநாடு திரைப்படம் பற்றி பேசினோம். அதே போல் கடந்த வெள்ளியன்று 10 டிசம்பர் அன்று வெளியாகிருக்கக்கூடிய மற்றொரு திரைப்படம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், ஆன்டி இந்தியன் என்ற திரைப்படம் வந்து வெளியாகி ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் கூட ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாகத்தான் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த திரைப்படத்தை வந்து இங்கே தியேட்டர்களில் வெளிவருவதற்கு முன்பே வந்து அந்த படத்தின் இயக்குனர் திரு ப்ளூ சட்டை இளமாறன் அவர்கள் ப்ரிவியூ ஷோவுக்காக பத்திரிகையாளர்களை அழைத்து அந்த காட்சிக்கு வந்து ப்ரிவியூ ஷோ வந்து நமக்கு காண்பித்தார். அந்த திரைப்படம் வந்து ஒரு இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த மாநாடு படத்தில் அவர்கள் தொட்டு சென்ற ஒரு சப்ஜெக்டை அடுத்த கட்டத்துக்கு ஆன்டி இந்தியன் படம் எடுத்து சென்று விட்டது அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். படம் இன்று வெளியே வந்ததுனால இந்த கதையோட ஒரு அவுட்லைனை மட்டும் சொல்கிறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து எதன் அடிப்படையில் வந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்குள் நிகழும் சம்பவங்கள், ஒரு குப்பத்தில் நடக்கும் நிகழும் சம்பவங்களின் அடிப்படையில் தான் இந்த மொத்த படமே போடுது. 2 மணி நேரம் 3 நிமிடம் ஓடக்கூடிய இந்த திரைப்படம் படத்தில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, சுவர் விளம்பரங்கள், அரசியல் கட்சிகளுக்காக சுவர் விளம்பரங்களை எழுதக்கூடிய பாட்ஷா என்ற நபர் கொலை செய்யப்படுகிறார் அப்படின்ற ஒரு செய்தியோடு திரைப்படம் தொடங்குகிறது. நமக்கு அதை பார்த்த உடனே இந்த கொலை இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்னு சொன்ன உடனே இந்த கொலை இன்வெஸ்டிகேஷன் இப்படி தான் கதை நம்ம போகும்னு நினச்சிட்டு இருந்தோன்னா, அந்த ஒட்டுமொத்த திரைப்படமுமே என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்ஷா என்ற இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவருடைய அந்த பிணம் வந்து எப்படி புதைக்கப்படுகிறதுன்றது தான் இந்த கதை. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். என்னென்னலாம் டெவலப்மெண்ட்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, அதுவும் குறிப்பாக குப்பத்தின் பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக அந்த குப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களோடு பழகியவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் இந்த மதம் எல்லாம் வந்து அவர்களை ரொம்ப பெரிய அளவில் தாக்காது. இது மாதிரி ஒரு பண்டிகை இருக்குது, இதை எப்படி கொண்டாடணும், இல்லை அது வேற்று மதம், அந்த மதத்தோட பண்டிகையை நாங்கள் கொண்டாட மாட்டோம்ன்ற மாதிரி பெரிய அளவில் அவர்களுக்குள் வேறுபாடெல்லாம் பெருசாக இருக்காது. இங்கே கிறிஸ்மஸ் வருதுன்னா எல்லாரும் போய் இந்த கிறிஸ்டின் வீட்டில் போய் கேக் சாப்பிடுவாங்க. மாரியம்மாவுக்கு கூழ் ஊற்றுறதுன்னா ஊரே சேர்ந்து கூழ் ஊற்றும். அதில் வந்து கிறிஸ்டியன் இஸ்லாமியர் அப்படின்ற பெரிய பாகுபாடெலாம் இருக்காது. ரம்ஜான் இருந்துச்சுன்னா பாய் பிரியாணி கொடுப்பாய்ன்ட்டு ரொம்ப சாதாரணமாக பழகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள் இந்த மதம் ஆச்சரியங்கள் என்பது பெரிய அளவில் இருக்காது. ஸோ அந்த இடத்தை சேர்ந்த ஒருவர் வந்து இறந்து போகிறார். அப்போது அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்பதை வந்து நமக்கு தொடக்கத்தில் பார்த்தோன்னே தெரியும், ஏற்கனவே புரிதல் இருப்பவர்களுக்கு தெரியும். அந்த படம் தொடங்கிய பிறகு பார்த்திங்கன்னா, அந்த மக்கள் வந்து ரொம்ப இயல்பாக அன்றாடம் தங்களது வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு பெரிய நோக்கமாக இருக்கிறதே ஒழிய, இந்த மதம் வந்து அவர்களது வாழ்வில் வந்து பெரிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லைன்றது அந்த கதை படம் தொடங்கியது உடனேயே வந்து நமக்கு தெரிந்துவிடும். இந்த அடிப்படையில் வந்து அவர் இறந்து போன அந்த பாட்ஷா என்பவரோட உடலை வந்து இஸ்லாமியர்களின் கல்லறையில் புதைப்பதற்காக செல்லும்போது, அவர் வந்து மதமாற்றம் செய்யப்பட்டவர், இந்து மதத்திலிருந்து இஸ்லாமியராக மதமாற்றம் செய்தவர், அதனால் வந்து மதமாறியவருக்கு நாங்கள் இங்கே வந்து இந்த இஸ்லாமியர்களின் சுடுகாட்டில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருந்தவர்கள் பேசக்கூடிய பேச்சு வார்த்தை கொஞ்சம் தடிக்குது, மோதல் உருவாகும் சூழல் ஏற்படுகிறது. இந்த இறந்து போன பாஷாவின் மகனாக நடித்திருப்பவரோட கேரக்டரை வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட பிஜேபின்னு வச்சுக்கலாமே, பிஜேபி கட்சி என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு காவி கட்சி, இந்துத்துவாவை பேசக்கூடிய ஒரு கட்சியோட ஒரு கேரக்டராக வந்து அவரை வச்சுருக்காங்க. அவர் அந்த கட்சியின் மீது ஒரு பிரியமுள்ளவராக
அந்த கட்சி தலைவர்களை நேசிப்பவராக காட்சிகள் வைத்திருக்கின்றன. ஸோ இவரோட தந்தை இறந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இவரது கட்சியை சேர்ந்த அந்த இந்து மத இந்துத்துவ கட்சியை சேர்ந்த ஒரு பெரிய தலைவர் அவர்கள் வருகிறார். வந்த உடனே அவர் மாலைகள் எல்லாம் போட்டுட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த கல்லறையில் இஸ்லாமியர்கள் கல்லறையில் அவரை புதைப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்ற செய்தி வருகிறது. செய்தி வந்த உடனே இந்த இந்துத்துவ கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க என்ன வந்து புதைக்கிறது, நாங்கள் இம்மிடியேட்டாக வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் இந்த இந்துத்துவ கட்சியை சேர்ந்தவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு ஒரு பணத்தை எடுத்து செலவுக்கு நீ வச்சுக்க நம்ம இந்து கல்லறையில் புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாடி எடுத்துகிட்டு இந்து கல்லறையை நோக்கி பயணிக்கிறார்கள். இந்து கல்லறைக்கு போகும்போது அங்கே வந்து உங்களுக்கு கார்ப்பரேஷன் கட்டுப்பாட்டில் தான் அந்த மயானங்கள் இருக்கும் என்பதால் அவங்க வந்து பார்த்துட்டு என்னங்க செத்து போனவரோட பேர் வந்து பாட்ஷான்னு இருக்கு, அவங்க அப்பா பேர் வந்து இப்ராஹிம், எப்படி நீங்கள் இந்து கல்லறையில் கொண்டு வந்து புதைக்கிறதுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இல்லைங்க அங்கே விடமாட்டாங்கன்னு சொன்னோன்னா அது எங்கள் பிரச்சனை கிடையாதுங்க, இங்கே இந்து மதத்தை சேர்ந்தவராக ஒருவர் இருந்தால் தான் நாங்கள் புதைக்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு வந்து ஏதாவது பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிவிடுவாங்க. மீண்டும் வந்து இந்த டெட் பாடி வந்து இருந்த இடத்துக்கே எடுத்து கொண்டு வரப்படும். இதற்கு நடுவே இன்னொரு ட்விஸ்ட் வந்து இதில் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இறந்து போன அந்த பாட்ஷாவோட மனைவி வந்து அதாவது இந்த கேரக்டரோட தாயார் வந்து ஒரு 2004-05 வந்து இந்த சுனாமி வந்த சமயத்தில் கிறிஸ்துவ பாதிரியார்கள் வந்து செய்த உதவியின் காரணமாக அவர் வந்து கிறிஸ்துவராக மதம் மாறி விடுவார். ஸோ இதற்கு நடுவே வந்து அந்த கிறிஸ்துவ சமுதாயத்திலிருந்து சிலர் வந்து ஒரு ஃபாதர் தலைப்பில் சிலர் வந்து இவரை கிறிஸ்துவ முறைப்படி தான் அடக்கம் செய்ய வேண்டும், எங்களுக்கு அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இறந்து போனவரின் மனைவி வந்து இந்த கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் என்பதால் எங்களுடைய முறைப்படி இதை புதைக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு பேரலாக வந்து இன்னொரு ஸ்டோரி என்ன ஓடும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த பகுதி அந்த பாட்ஷா இறந்த அந்த பகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வந்து கொண்டிருக்கும். அவர் அந்த சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவர் வந்து அந்த பகுதியை சேர்ந்து காவல்துறை அதிகாரிகளை அழைத்து என்ன நடக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது இல்லை சார் தோற்றுருவோம் அப்படின்ற மாதிரி சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஒரு ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் தோற்பது என்பது மிகப்பெரிய அவமானம், எப்படியாவது இந்த இடைத்தேர்தலை நிறுத்த வேண்டும் அப்படின்ட்டு இவர்கள் அந்த முதலமைச்சர் ஆலோசனை சொல்வார். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மத ரீதியான சிக்கல் பாட்ஷாவின் மரணத்தில் உருவாகிறது அப்படின்ற தகவல் வந்து அந்த ஏரியாவோட டெப்டி கமிஷனருக்கு வந்து தெரிஞ்சவுடனே அவர் இந்த தகவலை முதல்வருக்கு சொல்கிறார். இதற்கு பிறகு கிளைமேக்ஸில் என்ன நடக்குது, அந்த தேர்தல் நடந்துச்சா, அவருடைய இறந்த பாட்ஷாவோட உடல் எப்படி புதைக்கப்பட்டது, எந்த சமுதாயத்தின் முறைப்படி புதைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் தான் இந்த கதை. இது நாம் இன்று வந்து இந்த திரைப்படம் பேசக்கூடிய அளவுக்கு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் ஒரு சினிமான்றது வந்து அனைவருமே பெரும்பாலானோர் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறோம். பட் அந்த என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் மிக மிக குறைவாக இருக்கிறது. முதல் காரணம் வந்து திரு ராதாரவி அவர்களை தவிர சொல்லிக்கொள்வது போல பெரிய நடிகர்கள் யாரும் வந்து இந்த திரைப்படத்தில் இல்லை. இது வந்து ப்ளூ சட்டை இளமாறன் அவர்களுக்கு வந்து இது முதல் திரைப்படம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மேலும் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது இந்த திரைப்படம் வெளியாவதற்கு என்னென்ன சிக்கல்களை சந்தித்தது அப்படின்ற விஷயங்களை நம்ம சேர்த்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த திரைப்படம் முடித்த பிறகு வந்து சென்சாருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இங்கே தமிழகத்தை சேர்ந்த அந்த சென்சார் அதிகாரிகள் வந்து இந்த படத்துக்கு நாங்கள் சான்றிதழே வழங்க மாட்டோம் என்று தெளிவாக சொல்லி விடுகிறார்கள். இதற்கு பிறகு வந்து மேல்முறையீட்டுக்காக கர்நாடகாவில் போய் ரிவ்யூ கமிட்டியில் போய் இந்த திரைப்படம் திரையிடப்படுகிறது. அவர்கள் 32 cut வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த திரைப்படத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம், அதுவும் 32 cut பண்ண பிறகும் யூஏ கொடுக்குறோம் அப்படின்ட்டு தான் வந்து அவர்கள் சொல்கிறார்கள். பட் படத்தின் இயக்குனர் மாறன் வந்து நான் இந்த கட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா படத்தை நீங்கள் சொல்கிற கட்டை இம்போஸ் பண்ணால் 2 மணி நேரம் படம் அப்படின்றது வந்து 1 மணி நேர திரைப்படமாக சுருங்கிவிடும், அந்த படத்தோட கதையவே வந்து என்னால் அந்த 1 மணி நேரத்தில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவர் அதை உறுதியாக மறுக்கிறார். அந்த நிலையத்தில் வந்து மேல்முறையீட்டுக்காக அப்பிலேட் ட்ரிபியூனல் என்ற ஒரு தீர்ப்பாயம் இருக்கிறது. அந்த தீர்ப்பாயத்துக்கு போகலாம் என்று இவர்கள் யோசித்து கொண்டிருந்த சமயத்தில் தீர்ப்பாயம் கலைக்கப்படுகிறது. தீர்ப்பாயம் கலைக்கப்பட்டதன் காரணமாக இவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தலைமையிலான அமர்வு இந்த திரைப்படத்தை விசாரித்து நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் ஆகணும், சான்றிதழ் வழங்க மாட்டோம் என்பதற்காக இவர்கள் சொன்ன காரணங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்று தீர்ப்பு வழங்கியவுடன் அந்த ரிவ்யூ கமிட்டியிலேருந்து இவர்களுக்கு தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருக்கு அழைப்பு வருகிறது. அவர்கள் அங்கே நேராக சென்றவுடனே நாங்கள் ஒரே ஒரு டயலாக் மட்டும் மியூட் பண்ணிக்கிறோம், மீதி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் இந்த டயலாகை மியூட் பண்ணிங்கன்னா யூஏ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஏ மற்றும் யூஏக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சேட்டிலைட் ரைட்ஸே விற்க முடியாது, நீங்கள் அதை தொலைக்காட்சிகளில் அந்த படத்தை திரையிட முடியாது, ஓடிடியில் மட்டும்தான் போட முடியும். ஸோ இது பெரிய அளவில் ஒரு வியாபார நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதனால் அந்த வசனத்துக்கு மட்டும் மியூட்டுக்கு ஒத்துக்கிட்டு படம் வந்து யூஏ சர்டிஃபிகேட்டோட வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது.
இந்த படத்தை வந்து பேசுவதற்கான காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், ஒரு 2.5 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த 2.5 கோடி பட்ஜெட்டில் வந்து நீங்கள் மிக எளிதாக ஒரு இரவில் நடக்கக்கூடிய வகையிலோ இல்லை ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப லொக்கேஷன்ஸ்லாம் அதிகம் இல்லாமல் குறைந்த அளவு ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு 2.5 கோடியில் ஒரு த்ரில்லரை வந்து ரொம்ப அழகாக எடுத்துட முடியும். ஒரு விறுவிறுப்பான ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா பெரிய அளவில் பொருட்செலவு இல்லாமலேயே உங்களால் வந்து ஒரு நல்ல படங்களை எடுக்க முடியும். இந்த பீட்ஸான்ற ஒரு திரைப்படம், கார்த்திக் சுப்ராஜோட முதல் திரைப்படமான பீட்ஸா திரைப்படம்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா செலவு ஒன்றும் பெருசாக சொல்லிக்க முடியாது. 1.5 கோடி அல்லது 2 கோடியில் அந்த திரைப்படம் முடிக்கப்பட்டது அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். அது போல் எடுத்திருக்கலாம். ஆனால் திரு இளமாறன் அவர்கள் அவர் எடுத்துக்கொண்ட கரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நாட்டில் நிலவக்கூடிய இந்த மத ரீதியான குழப்பம் விளைவிக்கக்கூடிய மதவாத அரசியலை மையமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் அதை திரைக்கதை மூலமாக எவ்வளவு அழகாக சொல்கிறார் அப்படின்ட்டு நான் பார்க்கிறேன் என்றால், அந்த மக்கள், அந்த பகுதி, அந்த குப்பத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் ஒரு மதப்பற்றோ இல்லை மதவெறியோ இல்லாமல் இயல்பாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பட் வெளியிலிருந்து வரக்கூடிய ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, இந்த ஒரு இந்துத்துவ கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் சரி, மதமாற்றம் செய்வதற்காகவே சுற்றுறாங்க அப்படின்ட்டு ஒரு குரூப் சித்தரிக்கப்படுகிறது. அவர்களாக இருந்தாலும் சரி, இவர் வந்து மதமாற்றம் செய்துள்ளார், இஸ்லாமியர் வந்து இவர் இந்து மதத்திலிருந்து இஸ்லாமியராக மதமாற்றம் செய்துள்ளார், ஆனால் அவருக்கு குறைந்தபட்சம் நீங்கள் இஸ்லாமியர்களின் மத வழக்கமான சுன்னத் கூட நீங்கள் செய்யவில்லை, அதனால் நாங்கள் எங்கள் கல்லறையில் இடம் கொடுக்க மாட்டோம் அது என்று, இது போல் வந்து இந்த மத சிக்கலை உருவாக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வெளியிலிருந்து வருகிறார்கள். அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த மரணத்தில் பிரச்சனை ஏற்படலாம், அவர்கள் புதைச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தான் இந்த மதத்தை வச்சு எப்படி அரசியல் பண்ணுது, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எப்படி இதை வைத்து பிரச்சனை செய்கிறார்கள், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி கொதிப்படுகிறார்கள், நாம்பளை அவங்களானு பார்த்துருவோம் அப்படின்ட்டு அவங்க அதை எப்படி வந்து ஊதுறாங்க. அதே போல் இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து இது என்ன, நீங்கள் வந்து அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம இதை விட்டுருவோமா, நான் வந்து கோர்ட்டில் பேசுகிறேன், உயர் அதிகாரிகள்கிட்ட பேசுகிறேன், இது நடக்கிறது நம்ம ஆட்சி, என்ன வேணாலும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியின் தலைவர் திரு, பிஜேபியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு எச்ராஜா அவர்கள் போல் ஒரு கேரக்டர்லாம் வச்சு கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே இண்டிகேட் பண்ணிட்டார் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இது இந்த படம் வந்திருக்கிறது, ஓரளவு இது வெற்றியை பெறும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இதில் வந்து இந்த படத்தை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன என்பதை நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன். என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இந்த திரைப்படம் வந்து ஒரு சமூக விஷயத்தை, சமூகத்தில் நிலவக்கூடிய சிக்கல்களை மையக்கருவாக எடுத்து இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் கோஷன், பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த திரைப்படத்தில் குறைவாக இருந்தாலும், இந்த திரைப்படம் சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை வந்து பதிவு செய்கிறது அப்படின்றதை யாரும் வந்து மறுக்க முடியாது. இந்த படம் வந்து குறைவான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டதன் காரணமாக இந்த படத்தில் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் வந்து அந்த பட்ஜெட் நெருக்கடி வந்து நமக்கு தெரிகிறது. ரொம்ப ரிச்சான ஃப்ரேம்ஸ் பல இடங்களில் இல்லை. இந்த கிளைமேக்ஸ் காட்சியிலெல்லாம் வந்து பார்த்தீர்கள் என்றால், இந்த கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சாதாரணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் சமூக அக்கறை உள்ள ஒரு கதையை எடுத்துக்கொண்டு, ஒரு மிகுந்த போராட்டங்களுக்கு முன்னால் இந்த கதையை வந்து கடனாக எடுத்துக்கொண்டு இந்த திரைப்படத்தை படைக்க வேண்டும் என்பதும், இந்த திரைப்படம் வெளியாவதற்காக நான் பெரிய அளவில் எந்த சமரசங்களையும் செய்து கொள்ள மாட்டேன் என்று திரு மாறன் அவர்கள் உறுதியாக இருந்ததுமே இன்றைக்கி இந்த திரைப்படத்தை இந்த அளவுக்கு பாராட்டுகளுக்கு உரித்தாக ஆக்கியிருக்கிறது என்பதில் வந்து நாம் யாரும் வந்து மறுக்க முடியாது. அண்டு இந்த திரைப்படம் பெரும் வெற்றியை வைத்து இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் இதுபோல் சமூக அக்கறையுள்ள நல்ல கதையம்சம் உள்ள திரைப்படங்கள் வருவதற்கான ஒரு ஊக்கமாக இத்திரைப்படம் அமையும் என்று நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட பட்ஜெட் கன்ஸ்டன்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு வெளியிலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கூட வைக்க முடியாமல் வந்து இசையையும் வந்து படத்தின் இயக்குனர் திரு இளமாறன் அவர்களே வந்து கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்ற திரைப்படங்கள் பெரும் வெற்றி தான் நாளை நல்ல கதையம்சம் உள்ள சமூக அக்கறை கொண்ட திரைப்படங்கள் வெளியாவதற்கு உதவும் என்று நாம் நம்புகிறோம். வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் சென்று காணுங்கள். வணக்கம்.